வணக்கம் சார். இப்போ 9,000 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வந்து மத்திய அரசு வழங்குறதற்கு, அதாவது மாநில அரசு எடுக்கிறதற்கான ஒப்புதலை மத்திய அரசு கொடுத்துருக்கு. இது என்னென்னா, மத்திய அரசு மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய தொகை, ஆனால் இப்போ மாநில அரசு கடனாக பெறப்போகுது. இதன் மூலமாக தமிழ்நாடுடைய நிதி நிலைமையில் ஒரு பெரிய மாற்றம் வருமா, இல்லை அது 9,000 கோடி ரூபாயின்றது தமிழக அரசே ஓரளவு சமாளிச்சிக்கக்கூடிய விஷயம்தான், ஏன்னா அதை திருப்பித்த கட்டணும், அதுக்கு வட்டி கட்டணும், சமாளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. இல்லை, இதை ரெண்டு விதமாக பாருங்கள். ஒன்று, இந்த ஜிஎஸ்டி ஒரு சட்டமாக நிறைவேற்றினாங்க, ஜிஎஸ்டிக்கான காம்பன்சேஷன் ஒரு சட்டமாக நிறைவேற்றினாங்க. ஸோ ஒரு சட்டத்தை மத்திய அரசாங்கம் தன்னால் அமல்படுத்த முடியலைன்னு சொல்ல முடியாது. இப்போ அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக 8 லட்சம் கோடி கடன் வாங்கலாங்கிறத இப்போ 12 லட்சம் கோடி கடன் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த பணத்திலேருந்து கொடுத்துட்டு இதை காம்பன்சேட் பண்ண வேண்டியது மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டப்படியான கடமை. அதை அவங்க மீறுறாங்க, அதை தட்டி கேட்கணும். தமிழ்நாடு அரசாங்கம் அதை தட்டி கேட்க மறுக்குது. இது ஒரு புது விஷயமாகவும் நான் பார்க்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2017-18 இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷனுக்காக வசூல் பண்ண தொகை 47,000 கோடி அந்த அக்கௌண்ட்டில் இருந்தது. அதை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. இப்போ சிஏஜி கூட அந்த ஆடிட்டில் அதை சொல்லியிருக்காங்க. இது தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் போன பட்ஜெட்லேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 4.5 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்துக்கு கடன் இருக்குது. இந்த மார்ச் 31 வரும்போது 2021 இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இந்த 9,000 கோடியை தனியாக பார்க்காதீங்க. இது தவிர்த்து ஓப்பன் மார்க்கெட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு 50,000 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கம் கடன் வாங்கியிருக்கு. அதாவது இவங்க பெர்மிஷன், இது நேரடியாக ரிசர்வ் பேங்கில் வாங்குறது சம்மந்தமாக. இதில் இருக்கக்கூடிய இந்த 9,000 கோடிக்கு ஒரே ஒரு லாபம் தான் இருக்குது. என்ன இருக்குன்னா, அந்த வட்டி விகிதம் வந்து 4.5% இருக்கும் என்பதை தவிர வேறு எதுவும் கிடையாது. வேறஸ் நீங்கள் 10%, 11% வெளி மார்க்கெட்டில் ஒரு 50,000 கோடிக்கு மேலே வாங்கியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு கூடுதலாக மத்திய அரசாங்கத்தை நிர்பந்தித்து வாங்க வேண்டியிருக்கு. பிரதானமாக ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். ஒன்று, 2017-18 தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஐஜிஎஸ்டி 4,025 கோடி மத்திய அரசாங்கம் இன்றைக்கி வர கொடுக்கல. இது முதல் வருஷத்திலேயே வர வேண்டிய பாக்கியை கொடுக்கல. அதை கொடுன்னு சொல்லணும்ல. அதே போல் பார்த்தீங்கன்னா, வருவாய் இழப்பை ஈடுகட்டுவதற்கு ஓவராலாக ஒரு 74,000 கோடி ரூபாய் எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது பிரகாரம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 4,075 கோடி வரணும். ஆனால் பட்ஜெட் ப்ரொவிஷனை, இந்த கொரோனா இதெல்லாம் வர்றதுக்கு முன்னால் பட்ஜெட் ப்ரொவிஷன்லேயே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், வெறும் 30,000 கோடி வச்சுருக்காங்க. அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 1,200 கோடி தான் வரும். 4,075 கோடிக்கு பதிலாக 1,200 கோடி தான் வரும். அந்த பணத்தையும் கூட அரசாங்கம் கொடுக்கல. இப்போ தமிழ்நாடுக்கு வர வேண்டிய காசு இல்லை, தமிழ்நாடு செலவு செய்ய முடியல, அது வளர்ச்சி திட்டங்கள் செய்ய முடியலன்னா இது இந்தியாவுக்கு தானே பாதிப்பை ஏற்படுத்தும், இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அது? இல்லை, அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஒட்டுமொத்தமாகவே. இதை நாம் நீங்கள் பொதுவாக இந்தியான்னு பேசுகிறத விட தமிழக மக்களுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா, இதெல்லாம் ஏதோ ஒரு அரசாங்கம் வாங்கிட்டு கொடுக்கறதுங்கிறது இல்லை, இதெல்லாம் பின்னால் நம்ம மாநில அரசாங்கம் கொடுக்கணும். மாநில அரசாங்கம் கொடுக்கணும்னா இதுக்கு வருவாய் திரட்டுவதற்கான வழி என்ன இருக்குது? உங்களுக்கு கேளிக்கை வரியை கூட்டுறது, முத்திரைத்தாள் வரியை கூட்டுறது, அல்லது வந்து இந்த வீட்டு வரி, இந்த மாதிரியான வரிகளை கூட்டுவது, அப்புறம் பெட்ரோலில் மதிப்பு கூட்டல் வரியை அதிகப்படுத்துவது, இதை தவிர வேறு வகையே இவங்களுக்கு கிடையாது. இது எல்லாத்தையும் இந்த கட்டத்தில் கூட்டி வச்சுருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அவங்க ஒரு தேர்தலை முன்னிட்டு ஒருவேளை போக்குவரத்து அல்லது மின்சாரம் இதுக்கெல்லாம் வந்து கூட்டாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கட்டாயமாக மிக கடுமையான சூழலை தமிழகம் எதிர்கொள்ளும். அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக எல்லாத்துக்கும் இருக்கிற நலத்திட்டங்களை இவங்க காலி பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் ரேஷன் கார்டை குறைப்பாங்க, அப்புறம் வந்து முதியோர் பென்ஷனை கார்டை குறைங்கன்னு சொல்லுவாங்க, விதவைகள் பென்ஷனை குறைங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கிற எல்லாவற்றிலும் நலத்திட்டங்களில் வெட்டுவாங்க. அப்போது மத்திய அரசாங்கம் எடுத்திருக்க இந்த நடவடிக்கையை நீங்கள், இதெல்லாம் வந்து யாரும் கொடுக்குற சலுகை இல்லை. ஒரு மாநில அரசுக்கு மத்திய அரசாங்கம் சட்டப்படி கொடுக்க வேண்டிய கடமை, அவங்களுக்கு உரிமையை பெற வேண்டியது. இது இல்லைன்னா தமிழகம் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு கடன் வலையில் போய் சிக்கிக்கொள்ளும். எனவே இது தமிழக மக்களின் வாழ்வாதாரம் மீதான மிக கடுமையான சுமையை ஏற்படுத்தும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி, அதாவது மக்கள் வந்து பேருந்து கட்டண உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்கொள்வது ஒரு அத்தியாவசியமான விஷயமாக மாறிவிடும்னு சொல்கிறீங்க. தேர்தலுக்காக வேணால் தள்ளி போடலாம், ஆனால் தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் இது நிச்சயமாக நடக்கும் அப்படின்றத சொல்கிறீங்க. பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி.